ஓம் ராஜலிங்கேஸ்வராய நமக. ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பக்த கோடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். என்னிடம் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து தரப்படும். என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்களா, கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொரியர் மூலிமா கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோ முதல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவனாலயத்தில் அந்த திருப்பணியில் பங்கெடுத்துங்க. உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கீழே இருக்கிற அக்கௌண்ட் நம்பரில் போட்டுவிடுங்க. நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், கஷ்டங்கள் இல்லாமல் வாழணும், வாழ்க்கையில் நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகத்தான் நானும் ரொம்ப ஒரு எளிமையாக பரிகாரங்கள் அந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவன்கிட்ட கேட்டுட்டு நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு எளிமையான பரிகாரமாக உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்ல போகிறேன். மலம்புரி சங்கு, இளம்புரி சங்கு, இந்த சங்குகள் பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாமே கடலில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். கடலில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுக்குமே பார்த்தீங்கன்னா எதிர்மறையான சக்தியை விரட்டக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்குள்ளே கொண்டு வரும். கடலில் கிடைக்கிற எல்லா பொருளுமே பாருங்கள், வலம்புரி சங்கா இருக்கட்டும், இளம்புரி சங்கா இருக்கட்டும், சங்கு வகைகள் அனைத்துமே இருக்கட்டும், முத்து இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்களா உப்பு, இது மாதிரி விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய பொருளாக இவே எல்லாமே விளங்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வலம்புரி சங்கோ இல்லை இளம்புரி சங்கோ இருக்குது அப்படின்னா அந்த சங்கை வச்சு நான் சொல்கிற மாதிரி சில பூஜைகள் நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கண்டிப்பாக சொல்கிற எல்லா கஷ்டமும் குறைய ஆரம்பிச்சிடும், வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணுன்ற நோக்கத்துக்காகத்தான் நானே எல்லா பரிகாரங்களும் சின்ன சின்னதாக சொல்லிக்கிறேன், செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த காலத்தில் சங்கெல்லாம் பார்த்தீங்களா வீட்டில் வாசலில் புதைச்சி வைப்பாங்க. காரணம் என்னென்னா துஷ்ட சக்திகள் உள்ளே வரக்கூடாது, மகாலட்சுமி குடியேறணும் அப்படின்றதுக்காக வீட்டு வாசலில் நிறைய பேர் சங்கு அந்த காலத்தில் புதைச்சி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த காலத்தில் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடியும் பார்த்தீங்களா சங்கு நிறைய பேர் கட்டி தொங்க விடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்களா துஷ்ட சக்திகள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மாடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்களா சங்கு கட்டி தொங்க விடுவாங்க, அது மகாலட்சுமியுடையது, மாடே பார்த்தீங்களா மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறதுனால அந்த மாட்டுக்கு சங்கெல்லாம் கட்டி தொங்க விட்டுருவாங்க. சங்கு பார்த்தீங்களா கடலில் நிறைய கிடைக்கும், ஆனால் இப்போ நிறைய பார்த்தீங்களா டூப்ளிகேட் நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நல்ல சங்காக பார்த்து வாங்கிக்கிங்க. ஏன்னா அந்த கடலில் இந்த ராமேஸ்வரம் மக்கள்லாம் போனீங்க அப்படின்னா அந்த கடற்கரை ஓரமாக இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்களா ஒரிஜினலாக விற்பாங்க, நல்ல சங்காக பார்த்து வாங்கிங்க. இதில் ஆண் சங்கு இருக்குது, பெண் சங்கு இருக்குது, நிறைய விதமான சங்குகள் இருக்குது, அதில் ரேகைகள்லாம் இருக்குது. கொஞ்சம் நல்ல முறையில் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து நல்ல சங்கம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துருங்க. அது நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்களா பச்சரிசி இருக்குதுங்களா அந்த அரிசி இந்த சங்கில் கொட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தட்டு ஒன்று எடுத்துங்க, தட்டு எடுத்து அதில் நல்லா பச்சரிசி நிறையா வச்சுட்டு அந்த பச்சரிசி மேலே இந்த சங்கை வச்சுருங்க. வைக்கிறதுக்கு முன்னாடி சங்கை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை நல்லா ஒரு சுடுதண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறம் அதில் நல்லா சந்தன குங்குமத்தை தடவி நல்லா ஃபுல்லாக பொட்டு வச்சு விடுங்க, அலங்காரம் பண்ணுங்க. ஏன்னா சங்குன்றது பார்த்தீங்களா மகாலட்சுமியுடைய கடாட்சத்தை நிறைஞ்சது. அப்படி நீங்கள் அந்த பொட்டுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிழக்கு பக்கமாக பார்த்து அந்த முன்னாடி நீட்டிட்டு இருக்குது இல்லைங்களா வாய்மர், அது கிழக்கு பக்கமாக பார்த்து பச்சரிசி மேலே வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக உள்ள அரிசி கொஞ்சம் கொட்டி வைக்கலாம், இல்லை பூ ஏதாவது போட்டு வைக்கலாம், ஒரு ரூபாய் காசு ரெண்டு ரூபாய் காசு உள்ளே போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா தங்கம் ஏதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது வெள்ளிகள் ஏதாவது பொருள் இருந்தால் கூட அதில் உள்ளே பதிச்சு வைக்கலாம். இப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் பதிச்சு வச்சு நீங்கள் பூஜைகள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா துஷ்ட சக்திகளும் ஓட ஆரம்பிச்சிடும், நல்ல வீட்டில் ஒரு பிரகாசமான ஒரு தெய்வங்கள் குடியேற ஆரம்பிச்சிடும், எப்பயுமே வீடு பார்த்தீங்கன்னா பிரகாசமாக ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சங்குக்கு அப்படி ஒரு ஆக்ரோஷமான சக்தி இருக்குது, இழுக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்குது. இந்த சங்கு உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்கள், உங்களுடைய லைஃப் மாற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கஷ்டம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, உடல் உபாதைகள் அதிகமாக வந்துட்டு இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த சங்கில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு நைட்டில் அது ஊற்றி வச்சுருங்க. காலையில் இருக்கிற அந்த தண்ணி எடுத்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனால் சுத்தமாக பண்ணிடுங்க, ஏன்னா கெமிக்கல் நிறையா அதில் கலந்து வரதுனால சுத்தமாக கழுவிட்டு அதில் இருக்கிற கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்கள் மேலே தெளிச்சிக்கிட்டு போங்க, இல்லை அப்படின்னா குடிச்சிக்கிட்டு போங்க. இப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் உபாதைகளும் உங்கள் மேலே இருக்கிற பில்லி சொல்லியமாக பண்ணாது.
அதே மாதிரி பார்த்தீங்களா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அதில் கண்டிப்பாக சொல்கிற தண்ணி ஊற்றி வைங்க. ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்களா அந்த சங்கில் ஓம் அப்படின்ற எதிர்வழிகள் ஊடு பூரா பரவுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்குது. எதுக்கு நான் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கு கொஞ்சம் உங்கள் வீட்டில் யாருன்னா வேறு ஏதாவது ஏதாவது செஞ்சாங்களா அது பாதிப்புகள் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்பயுமே அந்த சங்கில் ஓம் அப்படின்ற ஒரு அதிர்வலைகள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது மகாலட்சுமியுடைய பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகாலட்சுமியுடைய பொருள் நம்ம வீட்டில் இருந்துருச்சுனாவே நம்ம வீட்டில் பார்த்தீங்களா சில கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும். ஏன்னா இன்னைக்கு சங்கு பார்த்தீங்களா எல்லா இடத்துலையுமே கிடைக்குது, ஆனால் டூப்ளிகேட் சங்கு கிடைக்குது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கிடைக்குது. இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்களா அந்த பச்சரிசி ஃபுல்லாக கொட்டி வச்சுட்டு அது மேலே சங்கு வச்சுட்டு அது கூட கொஞ்சோண்டு பச்சரிசி போட்டுட்டு உங்களுடைய வேண்டுதலாக தான் இருந்ததுன்னா கூட அந்த வேண்டுதல் எழுதி அந்த சங்கில் அந்த அரிசி கொட்டி பார்த்தீங்களா அதுக்குள்ளே கூட சொருவி வச்சிடலாம். ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அதில் மிளகு கற்பூரம் அது இல்லாமல் கிராம்பு இதெல்லாம் போட்டு கூட நீ அதில் வச்சுட்டு ஒரு வாரம் பூஜை பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் ஒரு மஞ்சள் சொல்ல முடி போட்டு உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிட்டுனாலும் பார்த்தீங்களா உங்களுக்கு பவர் அதிகரிக்க ஆரம்பிக்கும். எந்த விஷயத்தை நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடக்கும். ஏன்னா இது மகாலட்சுமியோட கடாட்சம் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஒவ்வொரு வீட்லேயுமே பார்த்தீங்களா இந்த சங்கு இருந்துகிட்டு இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பவர் அதிகமாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை இது கண்டிப்பாக பூஜை பண்ணிக்கிட்டு வாங்க. வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிங்களா உங்களுக்கு இன்னும் ரொம்ப பவராக அதிகமாக இருக்கும். அப்படி வளர்பிறையில் என்னால் பண்ண முடியல அப்படின்னா அந்த சங்கு நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை சுத்தம் பண்ணிட்டு பொட்டு வச்சுட்டு அதில் அரிசி கொட்டிட்டு இல்லை உங்களால் முடிஞ்ச காயின் ஏதாவது உள்ளே போட்டுட்டு நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள். உங்க வீட்டுல அந்த ஓம் அப்படின்ற அதிர்வலைகள் வீடுபுறா பரவ ஆரம்பிச்சிடும். மகாலட்சுமியுடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்க வீட்டுல சுபிக்ஷம் நிரம்பி வழிய ஆரம்பிச்சிடும். கடன் தொந்தரவுகள் எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்குன்னு நம்ம பெரிய குபேரன் ஆயிடுவோம் அப்படின்லாம் சொல்ல வரல. இதை வீட்டுல வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா சொன்னா நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். என்கிட்ட ஏதாவது நீங்க பேசணும் அப்படின்னா எப்ப வேணா போன் பண்ணி பேசுங்க, எந்த விஷயமாலும் போன் பண்ணி கேளுங்க. என்கிட்ட ஏதாவது நீங்க பரிகாரம் பண்ணிக்கணும்னு நினைச்சிங்களா நேர்ல வந்து பரிகாரம் பண்ணிக்கிட்டு போகலாம். நேர்ல வர முடியாதவங்களுக்கு ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு கொரியர் மூலியமா கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். அந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவனுடைய பொருள் உங்க வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறைஞ்சிரும், வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேந்திர சுவாமி வணக்கம்.